ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ராச் பண்ணாலே போதும், அதுக்கு எந்த ஒரு ரூபா செலவுன தேவையில்லை. ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வர்ற கேஷை வச்சு ஈஸியாக நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்த வாங்கிடலாம். நீங்கள் பேடிஎம் கேஸ் ஏர்ன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ரீடம் கூட வாங்க முடியும். அதை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வாங்க முடியும். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்லி க்ராச் கார்டு மட்டும்தான், வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. மற்ற ஆப்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணுங்கள், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள், க்ராச் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் அப்படி இல்லை, ஒன்லி க்ராச் மட்டும்தான், வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ரூபா செலவுன தேவை. ஈஸியாக நீ கேஷ் வாங்கி அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் அண்ட் ரீடம் கூட ரெண்டையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஈவன் வந்துக்கான சொல்லி ஓரலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அந்த கூகுள் ப்ளே கிஃப்ட் எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்துருங்க. அதிகமாக டைமண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஈவெண்ட் வந்து காணிச்சு ஒல்லி ஓரலாக ஒன் டைம் செக் பண்ணலாம். இன்றைக்கி பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த கண்ணோட ஸ்கின் அப்படியே கிடச்சிருக்கு உங்களுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சேம் பேடட்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நான் ரிமூவ் பண்ணுறேன்னா இது ரெண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே அடுத்து வந்து 9 டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும், தாராளமாக அதை எடுத்துக்கிற முடியும். ஓகேவா, இது ஆல்ரெடி பழைய வண்டு மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஒரு ஈவெண்ட் அப்டேட் ஆகலும் நம்ம ஈவெண்ட்லையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்கமிங்கில் எந்த ஈவெண்ட் வருதான்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள் 15ஆம் தேதி வந்து இங்கே ஒரு 20 நிமிஷம் சாரி 60 நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணால் இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து எல்லாமே ஓல்டு ஈவெண்ட் தான். அதே போல் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கில் எனிமிஸ், 7 டைம் கில் எனிமிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மேஜிக் பிரேக்மெண்ட் கிடைக்கும், 10 மேஜிக் பிரேக்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இன்றைக்கி வந்துருக்கு ஈவெண்ட். மற்றபடி வேறு எந்த அப்டேட் ஆகலை. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து க்ராச் மட்டுமே பண்ணி அது கேஷ் வாங்கி அதை எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு டைம் வாங்குறது சொல்லி பார்க்கலாமா. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாயின் தான் மஸ்ட்டிங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் லைவான பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு எதுவும் ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவாக எதாவது ஆப் வந்தாலும் சரி அதை உடனே டெலகிராம் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம் ஷேர் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க, அப்படி வரலதுங்க அப்படிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த வீடியோ போட்டால் உடனே ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவ் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம் ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே இடத்து தெரிஞ்சுக்கணும், மஸ்ட்டு இந்த டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுங்க, அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபல் கூட இந்த வீடியோ இங்கேயில் கொடுக்குறேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராச் பண்ணுற மட்டும்தான் வேலை, வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை. மற்ற ஆப்லாம் ஸ்பின் பண்ணுங்கள், டாஸ்க் முடிங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ரூல்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை, ஒன்லி க்ராச் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அப்டூ 1000 ரூபா, அப்டூ 500 ரூபா, அப்டூ 15 ரூபா வரைக்கும் எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான், அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் வர்ற கேஷை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ரீடம் கூட என்ன வேணாலும் வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வந்த உடனே செலக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷை கொடுத்துட்டு செலக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் வந்த உடனே ஹேவ் ஏ ரெஃபல் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் ஒரு ரெஃபல் கோடு இருக்கும். அப்படி ஒரு ரெஃபல் கோடு இல்லை அப்படின்னா அந்த வீடியோவில் ரெஃபல் கோடு கொடுக்க அந்த கோடு இந்த இடத்துல கொடுத்து அப்ளை பண்ணிருங்க. இல்லை நீங்கள் என் லிங்க் வழியாக போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி தான் அந்த ரெஃபல் கோடு கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இதில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃபல் கோடு கொடுத்துருங்க, அடுத்து வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபின்னு வரும், அந்த ஓடிபியை கொடுத்து டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட நேம் ஃபில் பண்ணுங்கள், இந்த இடத்துல மேலாக ஃபீமேலாக ஃபில் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, 10th கீழே இருந்தாலும் சரி, இல்லை 10th பாஸ் ஆனாலும் சரி, இல்லை +2 பாஸ் ஆகிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் அதுக்கே கொடுங்க. அதே போல் உங்கள் ஸ்கூலோட மீடியம் என்ன, இங்கிலீஷா ஹிந்தியா அனதர்னு சொல்லி தமிழாக வந்து அனதர் கொடுத்துருங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நான் லிட்டில் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து
ஒரு ஆப்ஷன், அதாவது சும்மா ஒரு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில ஆப்ஷனை கேட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன வேலைகள் வேண்டும், ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டிவானா அதை சும்மா நம்ம ஃபில் பண்ணுறோம், அது கரெக்டாலாம் ஃபில் பண்ணல, ஏதோ ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்க் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உள்ளே வந்து அவங்களுக்கு இப்படி தான் கேப்பா, மறுபடியும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். இந்த இடத்துல பாருங்க, இதான் ஒர்க். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டிவான ஒர்க்லாம் உங்களுக்கு இங்கே சேவ் ஆகும். அதான் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ரிவார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல பாருங்கள் மூணாவது கொடுத்துருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணால் இங்கே தான் ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரஃபல் பண்ணால் எடுத்துக்கல முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபல் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கிராச் கார்டு கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபல் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு கிராச் கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னா, அப் டு 15 ரூபா, 1 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ள இங்கே எவ்வளோ வேணாலும் இருக்கும். நீங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரெஃபல் பண்ணால் 15 ரூபா, அப் டு 15 ரூபா. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபல் பண்ணால் அதுக்கு ஒரு கிராச் கார்டு கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு அப் டு வந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகே, அப் டு 20 ரூபா, 1 ரூபாயில் 20 ரூபா கிடைக்கும். அடுத்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபல் பண்ணிடலாம். மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வின் அப் டு 40 ரூபா. ஒரு ரெஃபலுக்கே வந்து அப் டு 40 ரூபா, 1 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். அடுத்து பாருங்கள், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபல் பண்ணியில் வந்து உங்களுக்கு வின் அப் டு 50 ரூபா கிடைக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த 1, 2, 3, 4 அந்த 4 பேர் ரெஃபல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் நீங்கள் ரெஃபல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வின் அப் டு வந்து 100 ரூபா கிடைக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கலாம். அடுத்தே வந்து அடுத்து 4 பேர் ரெஃபல் பண்ணால் உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும். அடுத்து 10 பேர் ரெஃபல் பண்ணால் அப் டு 250 ரூபா. அடுத்து 10 பேர் அப்படினா அப் டு 350 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா, ப்ளஸ் இங்கே 400 ரூபா கொடுத்துருக்காங்க, 400 ரூபான்னு சொல்லி அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். அப் டு தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 400 ரூபா, 500 ரூபான்னு சொல்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிராச் கார்டுக்கு அதிகபட்சம் பாருங்கள் அப் டு 400 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் நீங்கள் நான் முன்னாடியே சொல்கிறேன் தான், இதில் வந்து ஒன்லி வந்து நீங்கள் ரெஃபல் பண்ணி ஒரு ஆள் ரெஃபல் பண்ணாலும் போதும், ஒரு 10 ரூபா கிடச்சா உங்களுக்கு மிச்சம் தான். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ ரெஃபல் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கிற முடியும். இல்லைனா ரெஃபல் பண்ண முடியும்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துருங்க. இல்லை உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வந்து உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறோம்னா வந்து இதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட் நான் பார்த்துடலாம். இதில் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து கிராச் பண்ண உடனே இதில் வந்து நம்ம பேங்க் டீட்டில் கேட்பாங்க. அதாவது கிராச் பண்ண உடனே பேங்க் டீட்டில் கேட்பாங்க, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே வந்து நீ கிராச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் டேரெக்டாக உடனே வந்து அவங்க நீங்கள் கொடுத்த பேடிஎம் இல்லை பேடிஎம் பேங்கோ இல்லை அதர் பேங்கோ அங்கே உடனே ரிசீவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த 25 ரூபா பேடிஎம் ப்ரூஃபே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒர்க் இண்டியான்னு சொல்லி ஆப்போட நேம். இது பாருங்கள், அக்டோபர் 11 வந்து ரிசீவ் ஆன பேமெண்ட் தான். இது போல 25 ரூபா, 400 ரூபா எவ்வளோ வேணால் கிடைக்கலாம், அது உங்கள் லக்கை பொறுத்துருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாப் 3 லீட் போல் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபா போனஸ் கிடைக்கும், அதுவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராச் கார்டு நீங்கள் எடுத்து கிராச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணையில் அந்த ரீடம் அப்படின்னு கொடுக்கல உங்களோட பேங்க் டீட்டில் கேட்கும். அதாவது பேடிஎம் பேங்க் சரி, அதர் பேங்க் சரி, இல்லை யூபிஐடம் சரி, எதுக்கு வேணாலும் கேட்போம். அதை நீங்கள் கொடுத்து முடிக்கிறோம்ல வந்து உடனே வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சூப்பராக ஆப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆள் ரெஃபல் பண்ணாலே போதும், 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படின்னு சொல்லி 400 ரூபா, 100 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்க முடியும். மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு பெஸ்டன் ஆப்போ, இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்கணும் தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வர்ற காசை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபல் கோட் அந்த வீடியோ கீழே கொடுக்குறமே. இன்னொரு சந்திக்கலாம், நன்றி.